வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வெல்கம் டு ஸ்டோர் கீப்பர் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இன்வென்ட்ரி அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து ஸ்டோர் இன்வென்ட்ரியில் வேர் ஹவுஸ்லேயும் சரி ஸ்டோர்லேயும் ஏபிசி அனலைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி அனலைஸ் வந்து எப்படின்றத வந்து பார்க்குறோம். அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஏபிசி அனலைசஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ப்ராஜெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு விமானம் தயாரிக்கக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹெலிகாப்டர் தயாரிக்கக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து இன்வென்ட்ரி வந்து மெயின். இன்வென்ட்ரியை வச்சு தான் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் கண்ட்ரோலு, ப்ரொடக்ஷனு, மெட்டீரியல் ஆர்டரு, மெட்டீரியல் டெலிவரி, இந்த மாதிரி எல்லாமே. அப்போது ஏபிசி அனலைஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படி எப்படிலாம் வந்து அப்படின்றது வந்து பார்க்கலாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஏபிசி அனலைஸ் அப்படின்னு சொல்கிற ஏபிசி அனலைஸ் அப்படின்றதில் கண்ட்ரோல் மெயின் வந்து கண்ட்ரோல் வந்து மூணு விதமாக வந்து பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒன்று வந்து ஏ ஹை ஹை அதாவது பார்த்திங்கன்னா ஹை வேல்யூ இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ், அதாவது பெரும் மதிப்புள்ள பொருட்கள், சந்தையில் கிடைக்காத அரிதான பொருட்கள், அதாவது ஏ அப்படின்றது வந்து ஹை வேல்யூ இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ்னும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐன்னு வச்சுக்கலாம். எம்ஐ அப்படின்றது பார்த்திங்கன்னா மாடரேட் வேல்யூ இன்வென்ட்ரி ஐட்டம்ஸு, அதாவது உதாரணத்துக்கு நான் கொடுத்துருக்கேன் சிமெண்ட்டு கல் மண்ணுன்னு உதாரணத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து உங்கள் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அது வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லோ வேல்யூ இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ், சி அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ வேல்யூ இன்வென்ட்ரி ஐட்டம்ஸு. சிறு பொருட்கள் அதாவது பார்த்திங்கன்னா மிசலோலியன்ஸுன்னு வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சிறு பொருட்கள் மிகவும் வந்து விலை குறைந்த, லைக்கு நெட்டு போல்டு, பெயின் ப்ரெஸ், இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஓகேவா? அப்போது இந்த ஏபிசி அப்படின்ற அந்த ஒரு வகையாக பிரிக்கிறப்போ வேல்யூ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ அதாவது நம்ம அதை அந்த மெட்டீரியலோட வேல்யூ அப்படி பார்த்திங்கன்னா, ஏ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹை வேல்யூ இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ்ன்றதுனால 70% பார்த்திங்கன்னா ஒரு பொருளோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும், ஹெவி 70%, அதாவது அந்த பொருளோட விலை வந்து 70% ஆகும். எம்ஐ மாடரேட் வேல்யூ இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20% எல்ஐன்னு பார்த்திங்கன்னா லோ வேல்யூ இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் வந்து இந்த சின்ன சின்ன பொருட்கள் வந்து 10%, அந்த மொத்தம் வந்து 70 20 எவ்வளவு 90 10 100 மொத்தம் 100% இந்த மூணு பிரிவாக வந்து நம்ம பிரிக்கிறாங்க இன்வென்ட்ரியில் வந்து இந்த ஒரு அனலைஸ் ஏபிசியில். அப்போது இந்த குவாலிட்டி அதாவது குவான்டிட்டின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஹை வேல்யூ இன்வென்ட்ரி ஐட்டம்ஸில் வந்து 10% எப்படின்னு பாருங்கள். குவான்டிட்டியில் வந்து அதாவது விலை மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடியது வந்து எப்போவுமே பொருட்கள் வந்து கம்மியாகவும், மாடரேட் வேல்யூ இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிறதுல அதை சேம் அந்த 20% தான் இருக்குது. எல்லை லோ வேல்யூ இன்வென்ட்ரி ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 70% அதாவது 70% பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆணி, நட்டு, போல்ட்டு, இந்த மாதிரி வந்து விலை சந்தையில் வந்து விலை மிகவும் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பொருட்கள் பார்த்திங்கன்னா 70% இருக்குது ஒரு ப்ராஜெக்டில் வந்து. இதை வந்து நம்ம இன்வென்ட்ரி அப்படின்றப்போ எடுக்கிறப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 70% உள்ள அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து கம்மியாகவும் இருக்குது. இந்த நடுத்தரமாக இருக்கக்கூடிய வந்து இந்த மாடரேட் வேல்யூன்றது வந்து 20% 20%, விலை கம்மியாக இருக்கக்கூடிய இந்த எல்லைன்றது வந்து அதிகமாக, அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 450 பொருள், 500 பொருள், 600 பொருள், இதோட இந்த ஹை வேல்யூ இன்வென்ட்ரி அந்த ஐட்டம்ஸோட இது கம்மியாக பார்த்திங்கன்னா இது 70% பொருள் அதிகமாக இருக்கும். அப்போது மெயின் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்கள் இந்த வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இது பார்த்திங்கன்னா பொருள் கம்மியாக இருக்கும். இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டேன், 70% உங்களுக்கு வந்து ஒரு இன்வென்ட்ரியில் வந்து எத்தனை வந்திருக்கு, எவ்வளோ வந்து என்ன எப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த 20% உள்ளது வந்து பார்த்திங்கன்னா அதே 20%, ஸோ 90% இந்த ரெண்டு இதில் கவர் ஆகுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு இதாகவும், செகண்ட் இதுவும், தேர்ட் இதாகவும் வந்து நம்ம பார்க்குறாங்க. இந்த இதை ப்ரொபோசல் இன்வென்ட்ரின்னு சொல்லிட்டு அந்த முறையில் வந்து பார்த்தோம்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ப்ரொபோசனல் இன்வென்ட்ரியில் இந்த சின்ன சின்ன நட்டு போல்ட்டு அந்த மாதிரி வகையில் வந்து இது மாதிரி நம்ம இதில் வந்து ஈஸியாக வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்ம எடுத்துப்பாங்க சில கம்பெனிஸு. ஸோ வந்து இன்வென்ட்ரி ஏபிசி அனலைசிஸ் அப்படின்றது வந்து
நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுருக்கமாகவும் மிக விரைவாகவும் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து ஒருத்தர் ராஜ் சுந்தர்னு ஒருத்தர் வந்து நம்ம லைவில் வந்திருந்தாப்புல, அவர் கேட்டிருந்தாங்க. அந்த என்னோடய லைவ் டைம் முடிஞ்சிட்டதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், மெயில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இது போல் வந்து இன்னும் மேலே வந்து நிறையா வந்து உங்களுக்கு நிறையா வந்து வீடியோக்கள் நல்லா பயனுள்ளதாக ஆங்கிலத்தில், அதாவது இங்கிலீஷில் உள்ளதை தமிழ்லேயே வந்து எளிய முறையில் எல்லா பேரும் தமிழில் தான் வேணும்னு புரிகிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்து அடுத்தடுத்து நிறையா வந்து நான் வந்து வேல்யூபுளான வீடியோஸ் போடுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நிறையா வரும், அதனால் உங்களுக்கு பலன் நிறையா கிடைக்கும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணணுன்னா உங்களோட அந்த விருப்பத்தின்படி லைக் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.